மனித உறவுகள் பகுதி ஆறு தன்னை மதிப்பவர்களை தன்னை உயர்தரமாக நடத்துபவர்களை கம்பீரம் மிக்க மனிதர்களை தைரியத்தின் வெளிப்பாடுகளை உற்சாகத்தின் உருவங்களை வாழ்வின் எல்லா துறையிலும் நாம் காண்கிறோம் அப்போது நாம் என்ன நினைக்கிறோம் ஆஹா இவரல்லவா மனிதர் என்று மனதுக்குள் அவரை பாராட்டுகிறோம் எழுந்து அவருக்கு வணக்கம் சொல்கிறோம் அவரை மதிக்கிறோம் பேச்சில் ஒரு நிதானம் பிறர் மீது ஒரு அன்பு சொற்களில் ஒரு கண்ணியம் விஷயங்களை முடிவெடுப்பதில் ஒரு தெளிவு செயலில் உடனடியான ஒரு ஈடுபாடு இத்தனை செயல்களும் எந்தவிதமான நம்பிக்கைகளிலிருந்து எந்தவிதமான எண்ணங்களிலிருந்து புறப்பட்டன புறப்படுகின்றன எல்லாவற்றுக்கும் மூலக்காரணம் தன்னை பற்றிய நம்பிக்கை என்ற ஒரு சொற்றொடரில் போய் முடியும் தைரியம் மிகுந்த எண்ணங்களும் செய்ய வேண்டும் என்று செயலை தூண்டும் எண்ணங்களும் எல்லோர் மனதிலும் எழுகின்றன பலரிடம் சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் சில நாட்கள் என்ற அளவில் நின்றுவிடுகின்றன வெற்றி பெற்றோரிடம் இத்தகைய எண்ணங்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது இதன் காரணமாக அது அசைக்க முடியாத நம்பிக்கையாக வேர்விடுகிறது அவர்கள் தங்கள் லட்சிய தீபத்தை விடுவதில்லை மாறாக பெரும்பாலான மக்கள் கொஞ்ச காலம் கழித்து வேறு ஒரு பொருள் மனிதர் லட்சியம் என்று பிற விஷயங்கள் அவர்களது கவனத்தை ஈர்த்துவிட இடம் கொடுத்து விடுகிறார்கள் இவர்களை ஆங்கிலத்தில் ட்ரிப்டர்ஸ் ஆசை மாறிகள் ஒன்றியும் நிலைத்து நிற்காதவர்கள் என்று கூறுவார்கள் நம் மனதின் மீது ஏதும் தப்பில்லை நாம் தான் பல்வேறு காரணங்களுக்காக நம் லட்சியத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் நமது லட்சியங்களில் நமக்குள்ள உறுதி வேர்விட நம்பிக்கையாக மாற நாம் இடம் கொடுப்பதில்லை தொழிலில் வெற்றி பெற்றவர்களை ஆராய்ந்தோமையானால் அவர்கள் எங்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறதோ அந்த தொழிலையே பெரும்பாலும் எடுத்து வெற்றி காண்கிறார்கள் என்று ஆராய்ச்சி ஏடுகள் புலப்படுத்துகின்றன ஆகவேதான் வெற்றி அடையும் வாய்ப்பு அதிகமுள்ள விஷயங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பெரியவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு மிகுந்துள்ள காரியங்களை கணக்குகளை பாடங்களை அதிகம் கொடுத்து குழந்தைகளை வளருங்கள் என்று பெற்றோருக்கும் மனோ அறிஞர்கள் அறிவுரை கூறுகிறார்கள் மிக்க பெரிய மனிதர்களை எப்போதும் அதே உற்சாக நிலையில் தைரிய போக்கில் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் இருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம் உண்மை அதுவல்ல அவர்களும் நம்மை போன்றவர்கள்தான் அவர்களிடமும் அதைரியம் ஓடுகிறது அவர்களுக்கும் நிதானம் தவறுகிறது அவர்களும் தங்களை பற்றி சந்தேகப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களை பற்றி எழும் சந்தேகங்களை பெரிதுபடுத்துவதில்லை சந்தேகத்துடன் நிரந்தரமாக வாழ்க்கை நடத்துவதில்லை அத்தகைய அதைரிய எண்ணங்கள் எழுந்தவுடன் அத்துடன் கொஞ்ச நேரம் உறவாடிவிட்டு லட்சியம் என்ன மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களில் செயல்களில் மீண்டும் மீண்டும் ஈடுபடுகிறார்கள் தன்னம்பிக்கை குறையும் போது அதைரியம் ஏற்படும் இது உலக இயல்பு என்பதை நாம் உடனடியாக நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் அதைரிய எண்ணங்களை பலவீனப்படுத்த முடியும் மேலும் நம் அனுபவத்தில் சிற்சில நாட்களில் சிற்சில விஷயங்கள் எல்லாம் நேர்மாறாக நடப்பதை காண முடியும் அந்த நேரங்களில் நல்ல பிரார்த்தனையிலோ அல்லது தோட்டம் போடுதல் வீட்டை சுத்தம் செய்தல் சினிமாவுக்கு போதல் என்பன போன்ற நம் லட்சியத்துக்கு உறவில்லாத வேறு காரியங்களில் ஈடுபடுவது நல்லது இல்லினால் பல்கலைக்கழகத்தில் முத்ரா என்பவர் படிக்கும் குழந்தைகளை பற்றி ஓர் ஆராய்ச்சி செய்தார் அவர் எழுதுகிறார் ஒரு மாணவன் கல்லூரி நுழைவுத் தேர்வில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மார்க் பெற்றிருந்தான் அந்த மார்க் அவனுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை ஆனால் ஏதோ தவறாக கிடைத்த ஒரு தகவல் படி தன்னுடைய ஐக்கியோ தொண்ணூத்தி எட்டு என்று கணக்கிடப்பட்டிருப்பதாக புரிந்து கொண்டான் அவன் அவனுக்கு கல்லூரியில் இடம் கிடைத்தது ஆனால் அந்த மாணவனோ மனம் புழுங்கினான் பிறகு வந்த கல்லூரி பரீட்சைகளில் அவன் நன்றாக எழுதவில்லை தோற்றுப்போனான் ஆறு மாதம் கழித்து தன்னால் கல்லூரியில் நன்கு படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற முடியவில்லை என்றும் தான் கல்லூரியை விட்டுவிடப் போவதாகவும் கூறினான் அவன் புத்திசாலி என்று நம்பிய பெற்றோர் அவனை கல்லூரி நுழைவுத் தேர்வு நடத்திய கல்வி ஆலோசகரிடம் அழைத்துச் சென்றார்கள் அவர் கூறினார் தம்பி நீ பெற்ற மார்க்கின் சதவீதம் தொண்ணூற்றி எட்டு ஒழிய உனது புத்திசாலித்தனம் தொண்ணூற்றி எட்டு அல்ல அதைவிட அதிகம் உனது ஐக்கியவின் சரியான கணக்கீடு நூற்றி நாற்பது ஆகும் இந்த கல்லூரியில் உள்ள மிக புத்திசாலிகளுள் நீயும் ஒருவன் என்றார் மாணவன் தன்னை பற்றிய தவறான சுய எண்ணி வெட்கினான் பின்னால் கல்லூரியில் அவன் பிரமாதமாக படித்தான் மார்க் வாங்கினான் இது கதையல்ல நிஜமாக நடந்தது எனக்கு கணக்கு வராது என்று நீங்கள் நம்பினீர்களானால் கணக்கு போடும்போது எங்காவது தப்பாகத்தான் போகும் பட்ட காலிலே படும் என்று சொல்லிக் கொண்டால் உங்கள் கால் எங்காவது மீண்டும் முட்டிக்கொள்ள தயாராயிருக்கும் நாம் எதை நம்புகிறோமோ அதை நிறைவேற்றி வைக்க முயல்கிறது நம் மனம் நமது எண்ணம் ஆழமான உணர்வுகளுடன் கலக்கப்படும் போது நம்பிக்கையாய் மாறுகிறது நமது நம்பிக்கைகள் நம் வாழ்வை அமைக்கின்றன அமெரிக்க இந்தியன் வேலை செய்யாதவன் குடிகாரன் என்ற எண்ணம் அந்த சமுதாயத்தையே புறையோடி போக செய்துவிட்டது நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் பிறர் நம்மை மதிக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஊழலே நியதியாய் அதிகார செல்வாக்கே ஆட்சியாய் பிறன் காலை தொட்டு கும்பிடுவதே தொழிலாய் போய்விட்ட ஒரு தமிழ்நாட்டு அரசியல்வாதியை பற்றி மக்கள் என்ன நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் இத்தகைய கும்பலை பற்றி டில்லியும் வடநாட்டாரும் என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதற்கு ஜோதிடமா வேண்டும் நெறிகளை மதிக்காத மனம் தன்னை மதிக்காது போவதில் வியப்பில்லை தர்ம நெறிகளை மறந்தும் கடைபிடிக்க விரும்பாத அரசியல்வாதி தன்னை பற்றி என்ன நம்பிக்கை கொண்டிருப்பார் என்பதற்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடியா வேண்டும் தத்துவ பேராசிரியர்களின் மாநாட்டில் அதன் தலைவர் ஒரு முறை நம்பிக்கை என்பது மின்னல் போல் திடீரென்று ஏற்பட்டு மறுநாளே நம் வாழ்வை மாற்றிவிடுவதில்லை நம்பிக்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும் விஷயம் முடியும் முன்னேறுவேன் என்று எண்ணும் இளைஞன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஊக்கம் பெற்று பெற்று வெற்றியாளனாக மாறுகிறான் அதேபோல் நான் தோல்வியாளன் என்று எண்ணுபவன் அடிபட்டு அடிபட்டு காலப்போக்கில் அப்படியே மாறுகிறான் இந்த மாறுதலை உண்டு பண்ண பதினான்கு ஆண்டு காலம் பிடிக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார் பதினான்கு ஆண்டு என்று ஆராய்ச்சிகளின் முடிவாக நான் கூறவில்லை நம்பிக்கை பல வெற்றிகளின் விளைவாக நாட்பட்டு ஏற்படும் விஷயம் என்பதை விளக்கத்தான் அப்படி கூறினேன் என்றார் அவர்